ஹே ஹாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரிவ்யூ என்ன அப்படின்னு சொன்னால், 2019 ஸ்பானிஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி, தி சைலன்ஸ் ஆஃப் தி மார்ஸ். படம் எப்படி இருக்க, படத்துடைய கதை என்ன, படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி சைலன்ஸ் ஆஃப் தி மார்ஸ் இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, 2019 ஸ்பானிஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த திரைப்படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 32 minutes இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ படத்துடைய ஹீரோவாக நம்ம பெர்லின் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு ஒரு க்ரைம் நாவல் ரைட்டராக வந்துட்டு நம்ம பெர்லின் வந்துட்டு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு க்ரைம் நாவல் ரைட்டராக இருந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புக் எழுதணும் அப்படிங்கிற ரீசன்னால் உண்மையாகவே கொலை பண்ணி அந்த உண்மை கதையை தான் நாவலாக வந்து எழுதிட்டுருப்பாரு. ஸோ இது போல் பல கொலைகளை பண்ணி பல கதைகளை எழுதி பயங்கர ஃபேமஸான ஒரு ரைட்டராகவும் இருந்துட்டுருக்காரு. ஸோ இது போல் இவர் கதைக்காக ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாரு. அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு ஆள் வந்துட்டு இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரை வந்து கொலை பண்ணி அவரை பற்றின கதையை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுறாரு நம்ம பெர்லின். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பெர்லின் செலக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக இருந்த ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு கெட்ட அரசியல்வாதியாக இருந்த நபர் அப்படிங்கிற ரீசன்னாலேயே அவனை கொலை பண்ணுறதுக்கு திட்டமிடுறாரு. அவனை ஒரு நாவலாக கிரியேட் பண்ணவும் ரெடியாகிறாரு. ஸோ இந்த கொலையை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாரா இல்லையா, கடைசியில் புக்கை எழுதினாரா இல்லையா, அல்லது இந்த கொலைனால இவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இவர் லைஃப்பில் வருது அப்படிங்கிறது தான் படத்து ஸ்டோரி. அந்த பிரச்சனைகளில் இருந்து ஹீரோ பெர்லின் வந்துட்டு மாட்டுவாரா மாட்டவே மாட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை வந்துட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக வேற லெவல் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். பெர்லின் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரத்தம் தெரு தெருன்னு சில காட்சிகள் எல்லாமே வந்துட்டு இருந்துட்டுருக்கு. ஸோ அதனால சின்ன பசங்க கூட பார்க்குறது அப்படிங்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த திரைப்படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளில் இருந்துட்டுருக்கு, பட் தமிழ் டப்பிங்கில் கிடையாது.